மார்ச் 8 அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி, கோல போட்டி, டான்ஸ் போட்டி எல்லாம் நடத்தாதீங்க. அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது. நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறீங்க, படிப்பு வேணும்னு கேட்டீங்கல்ல, படிச்ச பொண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கறத கத்துக்கிட்டீங்களா? நம்ம எல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபரா சக்திகள் தான். நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு. அவனோடு நான் உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. சிவபெருமான்லாம் வந்து காப்பாத்த மாட்டார். இப்ப மார்ச் 8 வருதுங்க, நாளைக்கு. இப்போ சொல்லாமல் இதை நான் வேற எப்படி சொல்றது? அதனால இன்னைக்கு பெண்களுக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறேன். மார்ச் 8 அன்னைக்கு தயவு செய்து அழகி போட்டி, கோல போட்டி, டான்ஸ் போட்டிலாம் நடத்தாதீங்க. அதுக்காக இல்லை அந்த நாள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி நிகர் சமானமான கூலி வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவில் பஞ்சாலைகளில் பெண்கள் நடத்திய போராட்டத்தின் விளைச்சல். 75 பெண்களுக்கு மேல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி உயிர் துறந்த அந்த நாளை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நேரமும் சம்பாத்தியமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் எழுப்பிய போர்க்குரலுக்கு சில அதிகார வர்க்கங்கள் அசைந்து கொடுத்த அந்த வினாடியை இந்த உலகத்தில் பிரகடனப்படுத்துவதற்காக 1910 நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் அளிக்கப்பட்ட தீர்மானம்தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட வேண்டும். இது நம்முடைய உரிமைக்கான நாள், சரியா? இந்த உரிமையை தெரிந்து கொள்வதற்கான நாள். சரி, புற வாழ்க்கையில் உரிமைகள் எல்லாம் தான் கிடைக்கிறது, என்ன குறை உனக்கு? படிச்சுட்ட, சம்பாதிக்கிற, ஊர் ஊரா போய் பேசுற, இன்னும் என்ன வேணும்? உண்மைதாங்க, நான் ஒரு 31 நாடுகளுக்கு மேலே பயணம் பண்ணிட்டுருக்கேன். ஒரு ஏர் டிக்கெட்டையும் நான் என் சொந்த காசில் வாங்கினது இல்லை. ஆமாங்க, இப்போ வந்துட்டு போகிறதுக்கு வந்து டிஆர்ஓ தான் கொடுக்குறாரு. பாருங்க, சுயம் என்பது புறத்தில் மட்டும் இல்லை பெண்ணுக்கான வளர்ச்சி. பெண்ணுக்கான வளர்ச்சி என்ன தெரியுமா இருக்கணும்? அகத்திலும் இருக்கவர். வீட்டிலையும் இருக்கணும், வெளியிலையும் இருக்கணும். நான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்றேன், படித்த பெண் வேணும்னு கேட்குறீங்களா இல்லையா? வீட்டுக்கு எந்த பெண் வேணும்? படித்த பெண். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணையும் படிக்க வைக்கிறீங்க, வீட்டுக்கு வரக்கூடிய பெண்ணும் படித்தவளாக இருக்கணும். நீங்கள் நான் ஒன்னே ஒன்று கேட்குறீங்க, படிப்பு வேணும்னு கேட்டீங்கல்ல, படித்த பொண்ணை எப்படி நடத்துறது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்களா? என்ன எங்கள் அண்ணன் என்னை திட்டுவான், ஏய் இன்னும் வீட்டில் குரல் உயர்த்தி பேசுகிற, இதெல்லாம் மேடையில் வச்சுக்கோ, மேடையில் நான் அந்நியாயமாக பேசுகிறேன். 3 நாள் பேச மாட்டேன் எங்கள் அண்ணங்கிட்ட, அவனுக்கு தான் லாஸு. ஆனால் எங்கள் வீட்டில் அப்படி சொல்ல மாட்டார். எங்கள் வீட்டில் என்ன தெரியுமா சொல்வார், மேடையில் இவ்வளோ நல்லா பேசுகிற, வீட்லேயும் அப்படியே நடந்துக்கலாம்ல. இது எப்படி இருக்குது? படித்த பெண்ணை நிர்வகிக்க தெரிகிறது. படித்த பெண்ணுக்கு சுயமரியாதை அவசியம். அந்த சுயமரியாதை இல்லாத சூழல் எப்பொழுது வரும்? நான் ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். இப்போ ஒருவேளை நான் வேறு ஏதோ 2-3 இடங்களில் பேசியதை நீங்கள் தொலைக்காட்சியில் அல்லது காணொளியில் நீங்கள் கேட்டிருக்கலாம். கேட்டவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு 7:30 இருக்கும், நான் வீட்டுக்குள்ள போறேன். எங்க வீட்டில் உருது பேசுவாங்க எல்லாரும். எங்கள் அம்மா ஒரு சீரியல் பார்த்துட்டு உட்காந்துருக்குது. பசி எனக்கு, அம்மா சாப்பாடுன்னு இரு, சீரியல் முடிச்ச உடனே போகலான். அந்த சீரியல் ஒரு புராண கதைக்கான சீரியல். நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், காட்சிகள் எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை நமக்கு கற்றுக் கொடுத்து போகிறது.
ஒன்னு இப்படி இருன்னு சொல்லுது, இல்லைனா இப்படி இருக்காதுன்னு சொல்லுது. கற்றுக்கொண்டு ஒன்றை கடந்து போவதற்கு இல்லை, எங்கள் அம்மாட்ட பசி உட்காரு, இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்துட்டேங்க, ஆடாடாடாடா ஒரு 10 நிமிஷம் என் லைஃப்ல நான் 1000 புத்தகங்களை படித்தாலும் 1000 அறிவுரைகளை கேட்டாலும் மூளைக்குள் உரைக்காத ஏதோ ஒன்று அப்படி பத்த வச்ச மாதிரி உள்ள டப்புன்னு வெடிச்சு ஒரு திரை கிடச்சிது. இப்போ லைட்டுங்கிறோம்ல, வெளிச்சம், வாட் இஸ் லைட்னு கேட்டாங்க. பாப்லோ நெருடா சொல்கிறான், ஐ கனாட் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் லைட் பட் ஐ கேன் சே ஃபார் சம் எக்ஸ்டென்ட் லைட் இஸ் அ ஷேடோ ஆஃப் காட் என்கிறான். வெளிச்சம் என்பது இறைவனின் நிழலுங்கிறாங்க. அவன் டீப்பா யோசிச்சு பாருங்களேன், இதுவே இறைவனின் நிழல்னா இறைவன் எப்படி இருப்பான்? ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கடவுள் என்றால் எப்படி நமக்கு புரியாது என்பதனை சொல்லுகிறேன். வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆறு இப்படி இருக்கும், மலை இப்படி இருக்கும், கடல் இப்படி இருக்கும் என்று சொன்னால் எப்படி புரியாதோ, அப்படி வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு புரியாத இயற்கை போல மனிதர்களுக்கு கடவுள் என்பது புரிவதே இல்லை என்கிறான் ஐன்ஸ்டீன். விளக்கத்தானே முடியும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழு வெண் மேனியான் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் இயேசுவின் தந்தை மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் என்று பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்தும் உணராதும் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல்பு ஒளி உரு அறிவாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதன் நிலை அறிந்து அமர வாழ்வு எய்துவோம் பாரதி. முடிஞ்சா புரிஞ்சுக்கோம், புரிஞ்சு கடந்துப்போம். அந்த காட்சியை நான் பார்க்கறேங்க, அது ஒரு புராண காட்சி. இதை நான் ஏன் இந்த ஆண்களுக்கு மறந்துருங்கன்னு சொன்னேன், ஏன் பெண்களுக்கு மறக்கக்கூடாதுன்னு சொன்னேன்னு இப்போ புரிஞ்சிடும். ஒருத்தன் தவம் செய்கிறான், அரக்கன் அவன், அவன் பேர் துர்கா மா அசுர். அவன் பேர் பேரழகனாக இருக்கிறான். ஆம்பளை பிள்ளைங்க தான் பொம்பளை பிள்ளைங்களை அழகுன்னு சொல்லணுமா? பொம்பளை பிள்ளைங்க சொல்லக்கூடாதா? சொல்லலாமா? இந்த பாப்பா சொல்லுது சொல்லலாம். அவன் உண்மையிலேயே அழகாக இருந்தான். கடலோடிய கண்கள், பெரிய அப்படி முடி அப்படி இருக்கு, 6 அடிக்கு இருக்கிறான், 6 பேக் தவத்தில் இருக்கிறான். கருப்பு கலரில் ஒரு பஞ்சகச்சமாய் கட்டிட்டு அப்படி உட்காந்துருக்கான். பெரிய ஒரு பொட்டு, கருப்பு கலரில் ஒரு பொட்டு வச்சுருக்கான். என்ன அழகு! அரக்கனா? நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மா இல்லை, திரும்பி பார்த்தாங்க, பசிக்குது பார்த்து முடின்னு. அவன் இப்படி, அதுக்கப்புறமா நான் கதைக்குள்ளே போயிட்டேங்க. அவன் இப்படியே உட்காந்துருக்கிறானா, காளி அப்படின்னா டப்புன்னு காளி வந்துட்டான். காளி என்ன பேரழகுங்கிறீங்க? இப்படி இருக்கிறாங்க அழகி, ஆனால் கருப்பாக இருக்கிறான். என்ன, உன்னிடம் ஒரு வரம் வேண்டும், சொல். நாளைக்கு எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர். நான் இந்த அழகு கிழகு எல்லாத்தையும் விட்டுட்டு கதைக்குள்ளே போயிட்டேன். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும், அவளை கொல்வதற்கு உன்னிடம் நான் உபாயம் இருப்பதாக சொல்கிறார்கள், எனக்கு உபாயத்தை சொல், நான் அவளை கொல்ல வேண்டும். அவள் சிரிக்கிறா, சிரிச்சு சொல்ற, ஆதிபராசக்தியை கொல்ல முடியாது. நம்மெல்லாம் நினைச்சுக்கோங்க, இங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும், எல்லா ஜாதி மத எல்லைகளை கடந்த பெண்களும் சொல்லுகிறேன், நானும் உட்பட நாம் எல்லோரும் ஆதிபராசக்திகள் தான். இந்தியாவில் ஒரு வசதி என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் கிடையாதுங்க, பர்வீன் சுல்தானாவை பராசக்தியாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்திய நாட்டில் தான் உண்டே தவிர வேறு எந்த நாட்டிலும் கிடையாது. இந்த சமூக நீதி இங்கே தான் உண்டு. அவள் உட்கார்றா, முடியாதுங்கிறா. நீ முடியாதுன்னா நான் கையை வெட்டி போடுவேன்னு கையை வெட்டி போடுறான். டே 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 டே, இல்லைனா கழுத்தை வெட்டிக்குவேன், மரியாதையாக சொல்லு. உன் பக்தன் உனக்காக செத்தான்ங்கிற பழினா உன்கிட்ட சக்தி குறைஞ்சிரும் சொல்லுன்னு கழுத்தில் கையை கத்திய வச்சுட்டான். முடியாதுரா, நான் போயிட்டான். இவன் கழுத்தை வெட்டிட்டான், அவ பதறி ஓடி வந்து கழுத்தை தூக்கி வச்சுட்டு, என்னடா வேணாம் உனக்கு, அவளை கொல்வதற்கு உபாயம் சொல். அவள் சொன்ன உபாயத்தை நான் சொல்கிறேன். துர்காமாசுர்கள் அதை மறந்துவிட வேண்டும்.
ஆதிபராசக்திகள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளவள். நேரா வந்தா சொல்லு, அவ சூப்பரா சொன்னாங்க. என்ன சொன்னா தெரியுமா? வானத்திலிருந்து இறங்குவா, அப்போ நீ எந்த ஆயுதமும் கையில வச்சிருக்க கூடாது. அப்போ அவளை பார், அவ கண்களுக்கு கண்கள் நேராக பார், பார்த்து கெட்ட வார்த்தையில திட்டு. திட்டுனா திட்டு, அவளுக்கு திட்டு பழக்கம் இல்லை. மிரள்வா, தங்கம் தேவதையே, என் சொக்க ரதமே, அப்படி சொல்லி தானே வளர்க்குறாங்க பொம்பளை பிள்ளைய. அதுக்கு கெட்ட வார்த்தை தெரியுமா என்ன? திடீர்னு எவனாவது வந்து கெட்ட வார்த்தையில் சொன்னா? அப்படி அவளுடைய அழகை, அவளுடைய ஒழுக்கத்தை, அவளுடைய நிர்வாகத்தை, அவளுடைய வீரத்தை, அவளுடைய தைரியத்தை, அவளுடைய எல்லா கல்வி ஆற்றல் எல்லாவற்றையும் நிந்தனை செய்கிறான். நீ செஞ்சா அவ அப்படியே பலம் இழப்பாள், அப்ப நீ என்ன வேணாலும் அவளை செய்யலான்ட்டு அவ போயிட்டா. நான் அப்படியே பதறி போய் பார்க்குறேங்க. அடுத்த நாள் கரெக்டாக காலை விடியலில் அப்படி இறங்குறாங்க. மேலே இந்த தலைமுடியெலாம் அப்படி விரிச்சுக்கிட்டு அம்மன் இறங்குறான். அப்படி இறங்கின உடனே இவன் கரெக்டாக ஆரம்பித்தான் பாருங்க, நீ எல்லாம் ஒரு மனுஷி, நீ எல்லாம் ஒரு சாமி அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அவளுக்கு என்னடா இது, போர் புரிய தானே வந்தோம், இவன் கெட்ட வார்த்தை சொல்கிறானேன்ட்டு புரியல அவளுக்கு. அவள் அப்படியே வெல வெளத்து போய் இத்தனூண்டு ஆயிட்டாங்க, அந்த அளவுக்கு பேசுகிறான். இத்தனூண்டு ஆயிட்டா பாருங்க. ஆன உடனே உடைவாளை எடுத்துக்கிட்டு அவளை ஓங்கி அடிக்கிறதுக்கு வந்தான் பாருங்க. எங்க இருந்தோ வந்துட்டார் சிவபெருமான். சக்தி அப்படின்னாரு. அவ எழுந்திருச்சு நின்னுட்டா. நான் சொல்லுகிறேன் அடி, நீ பேரழகி, நீ நிர்வாகத்தில் சிறந்தவள், நீ ஆற்றலில் உயர்ந்தவள், நீ அறிவில் சிறந்தவள், எழுந்து போராடு அவனோடு. நான் உடனே எழுந்திருச்சு போராடி அப்பவே கொலை பண்றா. அன்றிலிருந்து அவளுக்கு துர்கான்னு பேரு. இப்ப நான் ஏன் இதை உங்ககிட்ட சொல்றேன்? சிவபெருமான்லாம் வந்து காப்பாற்ற மாட்டார். நமக்கு முன்னால் இருக்கிறாள் நம்ம சக்தி நிலையை இழக்கணுங்கிறதுனால தான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறான். அதை இக்னோர் பண்ணிட்டீங்கன்னா அவனை எளிதிலாக ஜெயித்து கொண்டு போகலாம். எப்படி ஒரு தவறான விஷயத்தை எதிர்கொள்வது? நீங்கள் முடிவு செய்து விட்டீர்கள்னு வச்சுக்கோங்க, என் வாழ்க்கை இது, நான் என்னுடைய சுயமரியாதையுடன் வாழ்கிறேன், என் சுயத்தை யாராலும் தொட்டுவிட முடியாது என்று நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது இந்த உலகத்தில் உங்களை யாராலும் அடிமைப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் கேவலப்படுத்த முடியாது, உங்களை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற நிலை வருகின்ற பொழுது நீங்கள் பெரிதினும் பெரிது கேள் என்கின்ற நிலைக்கு உயர்கிறீர்கள்.